கேள்வி கேட்குறாங்க சகோதரி தீபிகா. இறந்ததுக்கு பிறகு மேல உலகத்தில் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி நம்புறது? நான் முஸ்லீமாக இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முஸ்லீமாக இல்லாமலே நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. முதல்ல அவங்க அதை எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்களே, இந்த நம்பிக்கைக்கு ஒரு செய்தி, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதல்ல நம்பணும். அப்போ தான் அங்கே என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்காங்கிறது ரெண்டாவது செய்தி. முதல்ல மரணத்துக்கு பிறகு மீண்டும் மனுஷன் வாழ்வானா பிறப்பானா வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி இன்றைக்கு நேற்றல்ல, குரான் நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே, இறைவனிடமிருந்து குரான் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டு கொண்டிருந்த காலத்திலேயே இந்த கேள்விகள் எல்லாம் வந்துச்சு. அதனால குரான்லேயே இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தை மறுத்தவர்கள் பெரும்பாலும் நாம் இறந்து போயிட்டா அதோடு முடிஞ்சு போயிடுச்சுப்பா, மண்ணில் கொண்டு வைக்கிறாங்க, எலும்பாக மண்ணாக மக்கி போயிடுறோம், அதுக்கு பிறகு திரும்ப ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது என்று எல்லா கால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இல்லை இல்லை, நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், எழுப்பப்படுவீர்கள்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கான கொஸ்டினை இறைவன் எழுப்புறான். எப்படி எழுப்புறான்? நீங்கள் முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தீர்கள். நாம் ஒன்றுமே இல்லாமல் தானே இருந்தோம். இப்போ ஒரு 30 வயசு ஒருத்தருக்கு, 31 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எங்கே இருந்தார்? 50 வயசு ஒருத்தருக்கு, 51 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? என்ன பொருளாக இருந்தார்? என்ன வடிவத்தில் இருந்தார்? ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் இல்லாமையில் இருந்து தான் உண்டாகி இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்று புதிதாக உருவாக்க தெரிந்த இறைவனுக்கு ஏற்கனவே படைக்கப்பட்ட உன்னை மீண்டும் படைப்பது சிரமம் என்று எண்ணுகிறாயா? இறைவன் கேட்கிற கேள்வி. இறைவன் என்ன சொல்கிறான்? மீண்டும் உன்னை நீ இறந்த பிறகு திரும்ப நான் எழுப்புவேன், எப்படிப்பா அப்படின்னு நீ டவுட் படுறிய. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்று படைச்சிடல, திரும்ப படைக்கிற, முதல்ல படைக்கிறது கஷ்டமா திரும்ப படைக்கிறது கஷ்டமா? ஒரு ஃபேன் இருக்கு, முதல்ல இந்த ஃபேனை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை வருஷம் ஆராய்ச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இப்போ மோல்டிங்க ஊற்றி அடிக்கிறோம், 1 நிமிஷத்தில் 1000 ஃபேன் ரெடி ஆகும். அப்போ ஒரு ஃபேன் உண்டாக்கப்பட்டால், ஒரு பொருள் உண்டாக்கப்பட்டால் மீண்டும் அதை உண்டாக்குவது எளிது, புதிதாக உண்டாக்குவது சிரமம். சைக்கிள், இன்றைக்கி நம்ம சைக்கிள் ரொம்ப ஈஸியாக ஓட்டிட்டு போகிறோம். ஆரம்பத்தில் சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை யுகங்கள் ஆச்சோ, எத்தனை ஆண்டுகள் ஆச்சோ? ஒரு 2 சக்கரத்தை வச்சு அதில் ஒரு பெடலை போட்டு ஏறி உட்காந்து அழுத்துக்கிற ஒரு சைக்கிள் என்கிற வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கு 100 ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் யோசித்திருக்கிறார்கள். இன்னைக்கு கேஸ் அடுப்பில் ஈஸியாக ரொம்ப கேஸை பற்ற வைக்கிறோம், தீ எரியுது. ஆனால் தீயை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், நெருப்பை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், 2 கல்லை எடுத்து உரசி 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 மணிக்கணக்கில் உரசி அதிலிருந்து அப்படியே துகள்களாக நெருப்பு பறந்து அது தீயாக பிடிப்பதற்கு 7 நாட்கள் 7 மணி நேரங்கள் உழைத்து தீயை கண்டுபிடிச்சான். அப்போ ஆரம்பத்தில் ஒரு பொருளை உண்டாக்க ரொம்ப சிரமம், மீண்டும் உண்டாக்குவது எளிது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை நான் படைத்தது உண்மை என்று சொன்னால், படைக்கப்பட்ட உங்களை மீண்டும் படைப்பது சிரமமா என்று ஒரு கேள்வியை இறைவன் எழுப்புறான். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக சில நேரங்களில் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போன பிறகு இந்த பூமி உயிர்ப்பிச்சு எழுகிறது. குரான் அதையும் சொல்லுகிறது. குரான் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது, வாயத்துல் லஹுமுல் அருதுல் மைத்தா, செத்து கிடக்கிற பூமி உங்களுக்கு ஒரு சான்று, செத்த பிறகு மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவானா என்று கேட்கிற கேள்விக்கு செத்து கிடக்கிற பூமி ஒரு சான்று. அதனால செத்து கிடக்கிற பூமி வறண்டு கிடக்கு பத்தீங்களா, பயிர் பச்சைகளே முளையாம கிடக்குல, அந்த பூமியை பத்தி இறைவன் சொல்றான். ஒரு கோடை காலம் வருது, இலையுதிர் காலம் வருது, எல்லாம் புல் பூண்டெல்லாம் காஞ்சி போகுது, கட்டாந்தரையா மாறி போகுது. மாறி போன அந்த கட்டாந்தரையில மழை வந்து விழுந்த உடனே மீண்டும் பச்சை பசேல்னு புல்களும் செடிகளும் முளைச்சு வருது. எப்படி வருது? ஒண்ணுமே இல்லை, இல்லாத இடத்துல இருந்து வந்துச்சுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உள்ள அதனுடைய துகள்களை இறைவன் மிச்சமா வச்சிருக்கிறான், அந்த பயிர் பச்சைகள் முளைப்பதற்கான வாய்ப்புகளை மிச்சமா வச்சிருக்கிறான். ஒண்ணுமே இல்லாம ஆனதுக்கு பிறகு தண்ணியை கொடுத்து அந்த பயிர் பச்சைகளை முளைக்க செய்வதை போல, நீ பூமியில வச்ச பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிருவிய, அதுக்கு பிறகு திரும்ப ஒன்றை நான் உயிர்ப்பிப்பேன். நடைமுறையில் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, கோடை காலத்தில் கிராமங்களில் மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க. கிராமங்களில் பரவலாக பல ஊர்களில் நடக்கும் மீன்பிடி திருவிழாவில். என்ன, தண்ணீர் வற்றி 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 சகதியாக இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாளில் மொத்த தண்ணி வத்தி போயிருங்கிற அளவுக்கு தண்ணி சுருங்கி போய் கிடக்கும்ல, அந்த நேரத்தில் குளத்தில் கிடக்கிற மீனையெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிராமமே வந்து இறங்கும். ஊருக்காரங்க எல்லாரும் கூட எடுத்துகிட்டு வருவாங்க, துணி எடுத்துகிட்டு வருவாங்க, வலை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆளாளுக்கு கிடைக்கிற மீனையெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க.
அவங்க பிடிச்சிட்டு போனதுக்கு பிறகு பார்த்தா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த குளம் சகதியாக இருக்கும். ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா கட்டாந்தரையாக மாறிடும். அதுக்கு பிறகு சுள்ளுன்னு வெயில் அடிக்கும், பிள்ளைங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளாடுவாங்க, அந்த அளவுக்கு கட்டாந்தரையாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் மழை காலம் வரும், மழை பெய்யும், குளத்தில் தண்ணீர் நிறையும். ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, நாலு மாதம் ஆச்சு, அஞ்சு மாதம் ஆச்சு, குளத்து தண்ணியை மக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த சம்மர் வரும், திரும்ப மீன்பிடி திருவிழாம்பாங்க. போன மீன்பிடி திருவிழாவில் எல்லா மீனையும் பிடிச்சாச்சுல்ல, போன மீன்பிடி திருவிழாவில் ஒரு மீன் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயாச்சு, கட்டாந்தரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வருஷம் திரும்ப திருவிழா நடக்குது, மீண்டும் அங்கேருந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த மீன் எங்கிருந்து வந்தது? யாராவது மீன் பிடிச்சி விட்டாங்களா? ஐயோ, நம்ம போன வருஷம் குளத்தில் கிடக்கிற எல்லா மீனையும் பிடிச்சிட்டோம், அதனால் மீன் வளரணும் அப்படின்னு வெளியூரில் போய் வேற கடலில் போய் குளத்தில் போய் மீனை பிடிச்சி கொண்டு வந்து விட்டு வளர்த்தாங்களா? எங்கிருந்து வந்துச்சு? வருஷா வருஷம் மீன் வருது, வருஷா வருஷம் மீன் இல்லாமல் போகுது எங்கே? அப்போ ஒன்று விளங்குது, ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு பிறகு மீண்டும் அதனுடைய அணுக்களில் இருந்து, அதனுடைய துகள்களில் இருந்து எப்படி அந்த ஜீவன்களை, அந்த உயிர், அந்த பிராணிகளை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புகிறானோ, அதுபோல ஒன்றுமே இல்லாமல் போன நான் இல்லாமலாதற்கு பிறகு என்னை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான். நம்ம அறிவார்ந்த பதில் தானே இது? அறிவோடு யோசித்து பார்க்கும் போது கரெக்ட் தான், இந்த பதில் ஏற்கத்தகுந்த பதில் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி மரணிச்சு போன பல விஷயங்கள் மீண்டும் உயிர் பற்றி எழுகிறது. நானும் எழுவேன், உங்களை எழுப்புவேன் என்று இறைவன் சொல்லி இருக்கிறான், அது நடக்கும். ஒண்ணு, ரெண்டாவது, சரி எந்திரிச்சதுக்கு பிறகு, எழுப்பினதுக்கு பிறகு சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு அதை எப்படி நம்புறது? அதை யாரும் பார்க்கல. இதுவரைக்கும் யாருக்கும் சொர்க்கத்துக்கு போனவர் திரும்ப வந்து நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்பா சொல்லவும் இல்லை, நரகத்துக்கு போயிட்டேன்பா நரகத்துக்கு போனவர் வந்து சொல்லவுமே இல்லை. பிறகு இருக்கு இருக்குன்னு சொல்லவே எப்படி? வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்படி சொல்கிறோம் என்றால், பார்த்துட்டு வந்து சொல்லலை, கண்ணால் பார்த்து அதை நேரடியாக உணர்ந்து சொல்லலை, குரானை படித்து பார்க்கிறோம். குரானில் நடைமுறை சார்ந்து 80% செய்திகள் பேசப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் அரசியல், குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், உணவு, ஆரோக்கியம் என்று 80% செய்திகள் நான் செக் பண்ணி பார்க்குற அளவிற்கு உண்டான எல்லா விஷயங்களும் 80% பேசப்படுது. சாப்பாட்டை பற்றி பேசுது, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா உனக்கு நல்லது, இதை சாப்பிட்டா இது கெட்டது அப்படின்னு உணவை பற்றி குரான் பேசுகிற. உதாரணமாக, பன்றியை சாப்பிடாத, ரத்தத்தை சாப்பிடாத, செத்த தானாக செத்த பிராணிகளை சாப்பிடாத அப்படின்னு சொல்லு. ஏன்னு போய் செக் பண்ணி பார்த்தா, ஆமாம், பன்றியை சாப்பிட்டா பன்றியில் நாடா புழுன்னு ஒரு புழு இருக்குது, அந்த புழு எவ்வளோ வேக வச்சாலும் சாகவே சாகாது, கொழுப்பு அதிகம் உள்ளது, இதய நோயாளிகளை உடனடியாக படுக்க வச்சிடும், எனவே பன்றியின் பக்கம் போகக்கூடாதுன்னு இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி குரான் சொல்லிடுச்சு. ரத்தத்தை சாப்பிடாத, நான் போய் பார்க்க ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாது, டேஸ்டாக தானே இருக்குது, ரத்த பொரியல் வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குத. போய் அறிவியல் லேபில் போய் பார்த்தா ரத்தம்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தா கழிவு நிறைந்த சாக்கடைன்னு சொல்லலாம். ரத்தத்தை நம்ம சும்மா பார்த்தா ரத்தம் அப்படியே ஓடுது, ஐயோ ரத்தம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் ரத்தம் என்பது என்ன? ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு நிமிஷம் ரத்தம் உறைஞ்சி நின்றுடுச்சுன்னா அது சாக்கடைன்னு அர்த்தம். எப்படி சாக்கடை? முதல்ல உடம்புல இருக்கிற அழுக்குகள், கிருமிகள் எல்லாவற்றையும் எது தூக்கிக்கிட்டு வந்து கிட்னியில கொண்டு போட்டு மலக்குடல்ல போட்டு உடம்பை விட்டு வெளியேற்றும்னு சொன்னா ரத்தம் தான் அந்த வேலையை செய்யும். உடம்புல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் ரத்தத்தில் ஓடிக்கிட்டே வரும். இப்ப என்ன ஆகுது? இந்த மனுஷனுடைய, இந்த ஆட்டு மாட்டுடைய ரத்தம் ஓடுறது நின்று போச்சுன்னா அந்த கழிவுகள் எல்லாம் கிருமிகள் உண்டாக்கு, அந்த கிருமிகள் எல்லாம் அப்படியே பெருகி 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 மனிதன் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக மாறிப்போயிடும். அதனால தான் இன்னைக்கு நீங்கள் லேப் மருத்துவர்கள்ட்ட போன உடனே உங்கள் உடம்புல என்ன கிருமி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல எங்கே அனுப்புகிறாங்க? பிளட் டெஸ்ட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க. வைரஸ் கிருமி வந்துருச்சு, அந்த கிருமி இந்த கிருமின்னு, எந்த மலேரியா வந்துருச்சு, டைஃபாய்டு வந்துருச்சு, ஏதாவது நம்ம உடம்புக்கு கேடு செய்கிற கிருமி இருக்குதானே முதல்ல எங்கே செக் பண்ணுறான்? ரத்தத்தை செக் பண்ணுறான். ரத்தத்தில் தெரியலையா? மலத்தில், யூரின்ல. மலம் எப்படி கிருமிகளின் கூடாரமோ, சிறுநீர் எப்படி கிருமிகளின் கூடாரமோ, ரத்தமும் அதுபோல கிருமிகளின் கூடாரம். மலத்தை சாப்பிட்றது ஒத்துக்குவோமா? சிறுநீரை குடிக்கிறத ஒத்துக்குவோமா? அது அது ஏன் அருவருப்பு? அது அதனுடைய வாடை, அது கழிவு, நல்லா தெரியுது அருவருப்புன்னு நினைச்சிடறோம்.
ரத்தத்தில் அப்படி ஒரு வாடை இல்லாததுனால நாம் சுத்தம்னு நினச்சிக்கிட்டோம். அதானே பிரச்சனை? ஆனால் ரத்தம் சுத்தம் கிடையாது. ரத்தம் அசுத்தம். மலம் எப்படி அசுத்தமோ, சிறுநீர் எப்படி அசுத்தமோ, ரத்தமும் அப்படி அசுத்தம். கிருமிகளால் நிறைந்தது. அங்கே தான் ஃபஸ்ட்டு கிருமி போய் அட்டாக் பண்ணும். அப்போ இன்றைக்கி அறிவியல் உலகத்தில் போய் செக் பண்ணி பார்த்தா குரான் சொன்ன மாதிரியே ரத்தத்தை சாப்பிட்டா டேஞ்சரு. செத்த பிராணிகள் எப்படி ஒன்று ஒன்று அது எதையெல்லாம் சொல்லிச்சோ, எதை டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினாலும் எல்லாமே கரெக்டு 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 கரெக்டுன்னு 80% செய்திகள் அனைத்தும் கரெக்டு, ஒன்று கூட தப்பில்லைன்னு வந்துருச்சு. நான் எதையெல்லாம் பார்க்குறேனோ, எதையெல்லாம் பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குதோ எல்லாமே கரெக்டு. 20% என்னால் பார்க்க முடியாத செய்திகளை பேசுகிறது, நான் உணர முடியாத செய்திகளை பேசுகிறது. இப்போ நான் என் அறிவு கொண்டு என்ன முடிவுக்கு வர்றோம்னா, என்னால் ஆராய்ச்சி பண்ண தகுந்த 80 செய்திகளை குரான் சொல்லுது, 80 பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியானால் என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாத 20% உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கைக்கு நான். இது நம்பிக்கை தான். மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் இருக்குதா நரகம் இருக்குதா பார்க்கல, டெஸ்ட் பண்ணல. சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணிட்டேன், அரசியலை டெஸ்ட் பண்ணிட்டேன், குடும்ப வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணிட்டேன், சுகாதாரத்தை டெஸ்ட் பண்ணிட்டேன், எதையெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஆனால் செத்த பிறகு உள்ளத செத்த பிறகுதான் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்னதான் பண்ணுறது? 80% துல்லியமாக சொன்ன ஒருவர் மீதம் இருக்கிற செக் பண்ண முடியாத 20% துல்லியமாக சரியாகத்தான் சொல்லி இருப்பார் என்று 80 வைத்து இந்த 20 நான் நம்புகிறேன். அது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையால் எனக்கு சில நன்மைகள் கிடைக்கிற, இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்குது. என்ன நன்மை கிடைக்குது? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் மனுஷன் யோக்கியனா நல்லவனா வாழ முடியும். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய மனுஷனும் யோக்கியனா வாழவே முடியாது, மாட்டான். ரொம்ப உத்தமர், ரொம்ப நேர்மையாளரு அப்படின்னு நீங்க யாரை கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு விலை, அதுக்குரிய விலையை கொடுத்தா விலை போயிடும். சில பேர் காசு வாங்க மாட்டேன் பார் அதிகாரி, அதனால் லஞ்சம்லாம் நம்ம கிட்டே நடக்காதும் பார். எப்போ 5000 வச்சுன்னா சொல்லுவார், 5000-50000 மாத்துங்க ஏ இன்னும் பார், 50000-5 லட்சமா மாத்துங்க லேசா டல் அடிக்கும், 5 லட்சத்தை 5 கோடியா மாத்துங்க. ஏப்பா ஒரு கையெழுத்துக்கு 5 கோடியா என்னத்த பெரிய கோட்பாடு, ஒரு கையெழுத்து தானே போட்டுக்குவோம். லஞ்சம் வாங்க மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன், பிழைகளில் ஈடுபட மாட்டேன் ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு உரிய விலையை நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். சில பேர் பணமே வேண்டாமா, அவனுக்கு பெண்களை கொடுக்கணும், பெண்ணும் வேண்டாமா மதுபாட்டில் கொடுக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கு. ஆனா எந்த விலை கொடுத்தாலும் யாரை விலைக்கு வாங்க முடியாது என்றால், நான் செத்த பிறகு கடவுளுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன், இது குறித்து கேள்வி கேட்கப்படுவேன் என்று யார் ஆழமாக நம்புகிறாரோ அவருக்கு எந்த விலையும் கிடையாது, சாவு மட்டும்தான் விலை. நீ 5 கோடி கொடுத்தாலும், 50000 கொடுத்தாலும், 5 ரூபாய் கொடுத்தாலும் அவர் பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். நான் இப்ப லஞ்சம் வாங்கிட்டேன்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும், நான் தப்பா பேசிட்டேன்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும், நான் நேர்மை எழுதுறேன்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும், அங்க போய் சொர்க்கம் போகணும் இல்லாட்டி நான் நரகத்துல தூக்கி போட்டுருவாரு, என்ன நெருப்புல தூக்கி போட்டு பொசிக்கிடுவாரு அப்படிங்கிற அச்சம் இந்த உலகத்துல வாழ்ற மக்களை நல்லவனா ஒழுக்கம் உள்ளவனா மாற்றுவதற்கு சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கையும் நரகத்தை பற்றிய நம்பிக்கையும் எனக்கு உதவுகிறது. எனவே நான் நம்புகிறேன், சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுப்பா, நரகம்னு ஒன்று இருக்குதுப்பா, நான் தப்பு செஞ்சால் மறுமையில் நரகத்தில் தண்டிக்கப்படுவேன் நான் நம்புகிறேன். இந்த உலகத்திற்கு அதனால் நன்மை கிடைப்பதால் நான் நம்புகிறேன். 2, 1, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு 1, 2 அதை எப்படி நம்புகிறேன், 80% உண்மையை சொன்னவர் 20% உண்மையைத்தான் சொல்லுவார் என்கிற அடிப்படையில் நான் நம்புகிறேன். 2, 3 அந்த நம்பிக்கை வெறும் நம்பிக்கை அல்ல, அதனால் இந்த உலகத்திற்கு நன்மை கிடைக்கிறது, எனவே நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கையை நம்ம எப்போ வைக்கணும்னு கேட்டால் அந்த நம்பிக்கையால் என்ன, அதனால் கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு யோசிக்கணும். நன்மையாக இருந்தால் நம்புவோம், தீமையாக இருந்தால் நம்ப வேண்டாம். பேய் நம்பிக்கைங்கிறான், பேய் இருக்கு பிசாசு இருக்கு நம்புறேங்கிறான், நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டா நம்புறேன், அதனால் உனக்கு என்ன நன்மை, இருட்டில் தனியாக போவியா, பேய் இருக்கு நம்புறவன் இருட்டில் தனியாக போக மாட்டான், பே இல்லைன்னு நினைக்கிறவன் எந்த இருட்டா இருந்தா எனக்கு இல்லாமா, நைட்டு 12 மணியா இருந்தானா 2 மணியா இருந்தானா சுடுகாட்டுக்கு போச்சுன்னா என்ன, எதை பத்தி இங்க விலையில நம்ம சுடுகாட்டுல குடியிருக்கோம் அது வேற செய்தி, எதை பத்தி இங்க விலையே இல்லை அப்படின்னு உட்காந்துருப்பான். எப்போ பேயே நம்பாதவன். அப்போ உன்னுடைய நம்பிக்கையில உனக்கு நன்மை செய்கிற நம்பிக்கை எது, தீமை செய்கிற நம்பிக்கை எது அப்படின்னு பிரிச்சு பாரு. மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை சொர்க்கம் நரகத்தால் இந்த உலகத்துக்கு நன்மை இருக்கிறது,
எனவே நான் நம்புகிறேன் என்று அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை நம்புகிறோம். இது மூணு. அடுத்து அவங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி, முஸ்லீமாக இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியுமா? நான் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்துக்கு தான் போவேனா? குரான் அப்படித்தான் சொல்கிறேன். ஒரு கடையில் வேலை பார்க்குறவருக்கு ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் போனஸ் கொடுக்குறேன். யாருக்கு கொடுப்பாரு? யார் அவர் சொல்படி கேட்டு வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பார். யார் அவர் சொல்ல கேட்கலையோ, யார் அவர் சொன்னபடி வேலை பார்க்கலையோ, ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே போனஸ் கொடுப்பாரு. அப்போ யார் அந்த கொள்கையை ஏற்கிறாரோ அவருக்கு தான். அப்போ குரான் என்ன சொல்கிறது? இறைவனின் சொல்படி யார் கேட்டு நடக்கிறாரோ, இறைவன் ஒருவன் தான் என்பதை யார் நம்புகிறாரோ, இறைவனை மட்டுமே யார் வணங்கி வழிபடுகிறாரோ அவருக்குத்தான் நான் சுவர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுகிற காரணத்தினால், இஸ்லாமிய நம்பிக்கைப்படி குரான் சொல்லுகிற விஷயங்களை யார் நம்புகிறாரோ, முஸ்லீமாக இருக்கிறாரோ அவருக்கு தான் சொர்க்கம், மற்றவங்களுக்கு சொர்க்கம் இல்லை.